துறை அமைப்படுவதாக இந்த அருமையான வேலையிலும் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க ஒரு ஒரு வார்த்தையை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஏன் உபவாசம் இருக்க வேண்டும் நம்மள நிறைய பேர் ஜோ பண்ணும் உண்மையிலே இந்த நாட்களில் அதிகமாக ஜோ பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருடைய ஜபமும் பலம் வாய்ந்ததும் வல்லமை நிறைந்ததுமாக இருக்கிறது எல்லார் வீட்லேயும் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வீட்லேயும் கூடி ஜோம் பண்ணுறாங்க கருத்துடைய நாம மய்மை உண்டாகட்டும் இன்னும் நம்மகிட்ட என்னென்ன ஜபங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறோம் நிறைய ஜெபிக்க தெரியாதவங்க கூட இன்றைக்கி என்ன சொல்கிறது முழங்கள் படிட்டு வேதாகமத்தை எடுத்து வாசித்து ஜெபிக்கக்கூடிய தருவாய்க்கில் அந்த அந்தளவுக்கு ஜபத்தை அதிகமாக ஒவ்வொருவரும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய ஆசீர்வாதம் தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை இந்நாட்களில் தேசத்தில் செய்து வருகிறார் ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த செய்தியின் தலைப்பு ஏன் உபவாசம் இருக்க வேண்டும் நம்மலாம் ஜோமன் ஆரம்பிச்சிட்டோம் சிலவங்க ஜபத்தில் நல்லா வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறீங்க சிலவங்க ஜபம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றம் புது புது ஜபங்களை கர்த்த தர்றாரு உற்சாகமாக ஜபிக்கிறீங்க கர்த்தவங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார் அமேன் இன்றைக்கி ஜபத்தில் ஒரு புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறது ஆல்ரெடி அதை பண்ணத்தனங்க செய்கிறோம் ஆல்ரெடி அதை செய்யத்தன செய்கிறோம் நல்லா கவனித்து கொள்ளுங்கள் இதை கேட்குற அன்பு தெய்வ பிள்ளைகளே அநேகர் உபவாசம் பண்ணி ஜோ பண்ணுவீங்க யாருக்காவது ஜோம் பண்ணுவீங்க என் வீட்டில் ஒரு பிரச்சனைங்க நான் உபவாசம் பண்ணி ஜோ பண்ணேன் கருத்துறதில் ஆசை வச்சார் எஸ் சிலவங்க ஜோம் பண்ணுவாங்க எங்கள் சர்ச்சில் ஒரு உபவாசம் கூட்டம் அதுக்கு நான் போனேன் எல்லோரும் இணைந்து வல்லமையாக ஜோ பண்ணோம் ரொம்ப மகிமையா இருந்துச்சு இன்னைக்கு உபவாச கூட்டத்தில் வந்த செய்தி எனக்காகவே ஆண்டவர் பேசினார் இப்படி எல்லாம் சொல்றது உண்டு கவனித்து கொள்ளுங்க இன்றைக்கு ஏன் உபவாசம் இருக்க வேண்டும் என்னைக்காவது உங்க வீட்டில் தனித்திருந்து நீங்க மட்டும் தனித்திருந்து இயேசுவை என் தேசத்தை ரட்சியும் அப்படின்னு சொல்லி உபவாசம் பண்ணியிருக்கீங்களா நமக்காக சொல்லவங்க சொல்லுவாங்க நான் ஜோம் பண்ணுறேங்க அப்படின்னு ஆனா இந்த நாளில் நமக்கு தேவையான ஒரு ஜபம் என்னென்னா நீங்களும் இயேசு இணைந்து தனித்திருந்து ஜபிக்க வேண்டிய தேசத்துக்கான ஜபம் இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட ஜபங்களை தேவன் இந்த நாளில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார் இப்படி என் பிள்ளைகள் ஜபம் பண்ணணும் சரி சில உபவாச ஜபங்களுடைய ஒழுங்கு முறைகள் சில உபவாச ஜபங்களை எப்படி வேதத்தில் சிலர் செய்தார்கள் அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதனால தான் இன்றைக்கு நான் செய்தியில் அந்த தலைப்பை போட்டிருக்கிறேன் ஏன் உபவாசம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு போட்டிருக்கிறேன் சரி உபவாசம் பண்ணி என்ன நன்மை நடந்துச்சு ஒரு ரெண்டு காரியத்தை பார்க்கலாம் இந்த உபவாசம் நமக்கு இந்நாட்களில் உபவாசம் இருக்க வேண்டும் எல்லாரும் வீடுகளில் தனித்திருக்கிறோம் தெரியும் நம்முடைய இந்த கொள்ளை நோய் பரவாமல் இருக்க நம்ம வீடுகளில் இருக்க வேண்டிய அவசியம் வீட்டுக்குள்ளே நமக்குள்ளே தனித்திருக்கணும் இது மிகுந்த ஆனால் இந்நாட்களில் நமக்கு ஜெபிக்கிறதுக்கான சூழ்நிலைகளையும் வாசல்லையும் கருத்தர் கொடுத்துருக்கிறார் உண்மையிலேயே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் நிறைய பேர் ஜோம் பண்ணுறாங்க எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க ஜெபிக்கிறோம் நாங்கள் டிவியில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஆவியானவர் பல விதமான ஜபங்களை தேசத்தில் இருக்கிறார் இந்த நாளில் கற்று கொடுத்த ஒரு ஜபம் உபவாசம் பண்ணி ஜோ பண்ணும் இந்த உபவாசம் ஏன் பண்ணணும் அந்த உபவாசத்தில் என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நமக்கு இன்றைக்கு கற்று கொடுத்த ஒரு வார்த்தை யோனா தீர்க்க புத்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் கடைசி வசனம் அதாவது பத்தாவது வசனம் தான் இன்றைக்கு உபவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்யவே செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் இன்றைக்கு நம்முடைய வார்த்தை அதுதான் அவர் ஏசு கிறிஸ்து நாம் நாம் தொழுது கொள்ளுகிற ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு காரியத்துக்காக உபவாசம் என்ன பண்ணும் பொழுது நம்ம மேல் நம்ம அவருடைய அன்பு ஊற்றப்படுகிறது இறக்கத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த இடத்துல எப்படி அவர் காண்பித்திருக்கிறார்னா நல்ல கவனிங்க நமக்கு தெரியும் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் இந்த பட்டணத்தை கவிழ்க்க போகிறார் இதுதான் இந்த நாலாவது அதாவது இந்த யோனா தீர்க்க தரிசனத்தில் பார்க்கறதே நினைவே அழிக்கப்பட போகிறது இதை தான் பார்க்குறோம் இந்த அதிகாரத்தில் இந்த புத்தகத்தில் ஆனால் இதில் என்ன நடக்குது பாருங்கள் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் படிக்கிறேன் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவைக்கு போய் நான் உனக்கு கற்பித்த கற்பிக்கும் வார்த்தைகளை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் ஒரு ஆப்போசிட்டான ஒரு பிரசங்கம் வருகிறது விரோதமாய் எப்போ நீங்கள்லாம் அழிஞ்சு போகிறீங்க கத்தோடைய கோபம் உங்கள் மேலே ஊற்றப்பட போகிறது இப்படி அவர் பிரசங்கித்து விட்டார் முடிஞ்சு இவருடைய வேலை முடிஞ்சு பிரசங்கம் முடிஞ்சு ஆனால் இனி இதை கேட்டிருந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாற்றத்துக்கு நேராக வர்றாங்க எப்படி அப்படிங்கிறத நம்ம வசனத்தில் பார்க்க போகிறோம் அந்த வேத வசனத்தில் ஜனங்கள் என்ன செய்தார்கள் ஜனங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் ஒம்பதாவது வசனத்தை நான் படிக்கிறேன் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னார்கள் நீங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜோமண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் பயங்கர ஜபம் எல்லாரும் ஒரு வல்லமையான ஜபத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க இவன் நீங்கள் ஜோமன்னாக மணம் திரும்புவீங்க அப்படின்லாம் யோநாத் தீர்க்கதரிசி அங்கே சொல்லலை நீங்கள் அழிந்து போவீர்கள் என்கிற ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்கிறார் அதான் சொல்கிறாரு அங்கே அவர் கற்பித்தபடி அதற்கு விரோதமாய் பிரசங்கித்தார்கள் எனிவே கவிழ்க்கப்பட போகிறதுங்கிறது தான் என்னது அங்கே வார்த்தை ஆனால் என்ன நடந்துச்சு அந்த இடம் முழுவதிலும் தேவனுடைய மனஸ்தாபம் தேவனுடைய இறக்கம் வெளிப்பட் வெளிப்பட்டுருச்சு இன்னைக்கு கவனிச்சு பாருங்கள் ஏன் உபவாசம் பண்ண ஒரு உபவாசம் ஒரு தேசத்தின் அழிவுகளை மாற்றுங்க ஒரு உபவாசம் தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருங்க ஒரு உபவாசம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதற்கு அது ஒரு வழிவாசலாக இருக்கும் ஒரு மனிதனை கதவை போட்டு அடைச்சி வச்சாச்சு கதவை போட்டு அடைச்சி பூட்டி சாவியெல்லாம் எடுத்தாச்சு அந்த மனிதன் ஒரு பெரிய நெருக்கம் மூணு நாள் நாலு நாள் ஆகும்பொழுது அவன் பசியிலேயே செத்து போவான் அந்த மனிதனுக்கு ரெண்டாவது நாளே கதவை திறந்து விட்டுட்டாங்க இல்லை பூட்டுன்னு அன்னைக்கு சாய்ந்தரமே கதவை திறந்து விட்டு சாப்பாடு கொடுத்தா இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல ஐயோ எப்பா நான் இதோட செத்தேன்னு தான் நினைச்சேன் எப்படியோ எனக்கு கதந்து சாப்பாடு தான்ட்டாங்க இதே தாங்க தேசத்தின் அழிவுகளுக்காக தேசத்தில் நடக்கும் கண்ணீருக்காக ஒரு மனிதன் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நம்மெல்லாம் அதிகமாக ஜெபிக்கிறோம் உண்மையில் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுங்க ஒரு காலங்களில் குடும்பமாக சாப்பிட்டுருக்கிற அனுபவம் உண்டு குடும்பமாக கல்யாண வீட்டுக்கு போயிருப்போம் குடும்பமாக பிறந்த நாள் கொண்டாடி குடும்பமாக டூருக்கு போய் இருக்கிறோம் குடும்பமாக உபவாசம் பண்ணி ஜோமனுங்க நம்ம சர்ச்சில் போய் ஜோமண்ண முடியாது சர்ச்சில் போய் தேவனே எங்கள் தேசத்துக்கு இறங்கணும்னு சொல்ல முடியாது இன்றைக்கு நீங்கள் இருக்கிற ஆலயம் தேவன் வாசம் செய்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது அங்கேருந்து கூடுங்க அங்கேருந்து ஜோமனுங்க அங்கேருந்து மன்றாடுங்க அங்கிருந்து கண்ணீரோட தேவனே என் தேசத்தை ஆசிர்வதிக்கிறவரே எங்கள் தேசத்துக்குள்ளே உங்கள் வல்லமை வெளிப்படட்டும் எங்கள் தேசத்துக்குள்ளே உங்கள் கிருபை வெளிப்படட்டும் எங்கள் தேசத்துக்குள்ளே உங்கள் இறக்கம் வெளிப்படட்டும்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார் கர்த்தர் ஒரு இறக்கத்தை தருவார் அவர் நன்மை செய்கிற தேவன் அவர் கிருபை செய்கிற தேவன் அவர் இறக்கங்களை அதிகமாக வெளிப்படுத்துகிறவர் நம்ம எத்தனை வேலைகளில் அதை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம் பாருங்கள் நினைவைப்பட்டினத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டார் ஐயா நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அழிவு ஆனால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம் பார்த்தீங்களா அந்த பத்தாவசம் போட்டிருக்கு பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஒரு உபவாச ஜபம் ஒரு ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி தன்னை தாழ்த்தும் பொழுது அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணங்களெல்லாம் மாறுது உபவாச ஜபங்கிறது வெறுமனே தேவனை நோக்கி மன்றாடுறது மட்டும் இல்லைங்க அது உங்களை சுத்திகரிக்கும் இங்கே அப்படி தான் போட்டிருக்கு அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து கேரக்டர் சேஞ்ச் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய ஜோ பண்ணுறோம் இன்னும் கோவம் இருக்குது ஜோ பண்ணுறோம் கசப்பு இருக்குது இன்னும் ஜோ பண்ணுறோம் ஆனால் மாற்றம் வரல உண்மையிலேயே ஒரு மனிதன் உபவாசம் பண்ணி ஜோ பண்ணும் பொழுது அவன் தேவனோடு நெருங்க ஆரம்பிக்கிறான் தேவனோடு ஐக்கியம் வைக்க ஆரம்பிக்கிறான் அவனுக்குள்ள தேவ குணாதிசயம் வருது தேவனுடைய கேரக்டர் வருது தேவனுடைய பேச்சு வருது வசனம் முன்னால் படித்ததை விட உபவாசம் பண்ணும் பொழுது கூடுதல் நேரத்தை செலவிடுகிறான் அப்போ கர்த்தர் அங்கே வெளிப்படுகிறார் இன்றைக்கி இதை கேட்குற எத்தனை பிள்ளைகள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது உபவாசம் இன்னைக்கு நமக்காக ஜோ பண்ண வேண்டாங்க தேசத்துக்காக ஜோ பண்ணுங்க தேசத்தில் ஒரு ஒரு மாற்றம் வரணும் தேசத்தில் இந்த வாதையிலிருந்து ஒரு விடுதலை வரணும் நம்ம ஜோ பண்ணணும் அற்புதம் செய்கிறவர் தேவன் அங்க தான் போட்டிருக்கு ஒருவேளை யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு ஒருவேளை இயேசு மாற்றத்தை கொடுத்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல இன்னும் வேதம் சொல்லி என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அதை வாய்க்க செய்வேன் அதை செய்வேன் அப்ப சொல்லியிருக்கல கேட்டு பார்க்கணும்ல நிறைய ஜோ பண்றோம் ஆனா உபவாசம் பண்ணி எவ்வளோ ஜோ பண்றோம் உபவாச ஜபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த நினைவை ஜனங்கள் உபவாசம் பண்ணினாங்க வெற்றியை பார்த்தாங்க இந்த நாட்கள்லையும் நாம உபவாசம் பண்ணி ஜோம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது நிறைய பேருக்கு ஏசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க இன்றைக்கி லாக்டவுன் வீட்டில் இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஜெவ் பண்ணுறதுல இன்னும் குறைவாக இருக்கிறோம் இன்னும் நம்ம அதிகரிக்கணுங்க எப்படி கவனிச்சு பாருங்க ஒரு ஒரு இருபது நிமிஷம் கால் மணி நேரம் குடும்பமாக இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்து பார்த்து சமையல் செய்கிறீங்க உண்மை தானே எத்தனை பேர் அப்படி சமைக்கிறீங்க அதை உப்பு இருக்கா அதில் இதை இவ்வளோ போட்டால் போதும் இதுக்கு மேலே போட்டால் காரமாக இருக்கும் இதுக்கு மேலே போட்டால் டேஸ்ட்டு குறைஞ்சிரும் எவ்வளோ ருசிச்சு எவ்வளோ அதை வந்து அவ்வளோ தெளிவாக சேரும்ல நம்ம தேசத்துக்காக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்கள் இயேசுடைய சூடைய பிள்ளைகள்ங்கிற அந்த அந்த அன்பு பெருகும்படியாக இன்னும் நம்ம ஜபிக்க வேண்டியது அப ரொம்ப அவசியமாக இருக்குதுங்க இந்த நாட்களில் என்ன பண்ணுங்க இதை கேட்குற யாவரும் உங்களை ஆயத்தைப்படுத்துங்க வாரத்தில் ஒரு நாளாவது அதாவது சில வீட்டில் அம்மா ஜோம் பண்ணுவாங்க பிள்ளைகள் ஜோம் பண்ணிறா ஜோ பண்ணுறாது இதெல்லாம் நிறைய இடத்துல நடக்கும் சில வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா நல்லா ஜோபம் பண்ணுறவங்களா இருப்பாங்க பிள்ளைகள் அவங்க இந்த பக்கத்தில் கூட போக மாட்டாங்க சில குடும்பங்களில் பிள்ளைகள் நல்லா ஜோம் பண்ணுறவங்களா இருப்பாங்க பெற்றோருக்கு அப்படி ஐக்கியம் இருக்காது நான் ப்ரேயர் நடத்தும்பொழுது சில இடங்களில் பார்த்துருக்குறேன் பிள்ளைகளை கொண்டு வந்து ஜோம் பண்ண விடுவாங்க என் பிள்ளை நிறைய சாட்டப் பண்ணுறா நல்லா சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்கள்ட்ட ஜெவ ருபான்னா இருக்காது ஆனால் இந்த நாட்களில் குடும்பமாய் நாம் ஜெபிக்கணும் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா கொர்ணிலியோ என்கிற ஒரு தேவ மனிதன் உபவாசம் பண்ணினா மிகுந்த தான தர்மங்கள் தேவ பக்தியாக இருந்தான் என்று அப்போஸ் திலரில் எழுதியிருக்கு இந்த நாளில் உங்ககிட்ட என்கிட்ட எய்ஸ் என்ன தெரியுமா உபவாசம் பண்ணி ஜோ பண்ணணும் இந்த வார்த்தையே ஒருவேளை நீங்கள் ஜோமன்றவங்களா இருக்கலாம் ஆனால் உபவாசம் பண்ணி பண்ண பிரயாசப்படுங்க உண்மையில் நானே இதை பேசுகிற நானே அநேக வேலை இல்லை என்னுடைய தனி ஜெபங்கள் எனக்காக ஜோமண்ணி இருக்கிறேன் உபவாசம் பண்ணி சில காரியங்களை சுவே இது நடக்கட்டும் பண்ணியிருப்பேன் ஆனா தேசத்துக்காக உபவாசம் பண்ணுங்க கூட்டங்களில் போய் உபவாசம் பண்ணி ஜோமனி பண்ணிப்போம் இயேசுவே எங்கள் இந்தியாவை ரட்சியும் எங்கள் இந்தியாவில் மாற்றம் வரட்டும் வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும் எஸ் இன்னைக்கு நம்ம கூட்டம் பண்ண முடியாது எந்த கூட்டமும் கிடையாது நீங்க உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்கலாம் நாலு பேர் இருக்கலாம் நீங்க கைகோர்த்து கொள்ளுங்க தேவனே என் இந்தியாவை ரட்சியும் என் தேசத்தில் இருக்கிற கண்ணீரை துடைப்பீராக என் தேசத்தில் உண்டாகிற இந்த தீமைகள் இருந்து விடுதலை தாரும் அப்படின்னு பண்ணும் பொழுது நிச்சயமாக மாற்றம் வருங்க இந்த யோனா திர்க தரிசன புத்தகத்தில் அந்த ஜனங்களுக்கு தேவன் இறங்கியிருக்கிறாரு இன்னும் வசனம் சொல்லுது ஏசப்பாவுடைய கேரக்டர் நம்மளை உண்டு பண்ணின அந்த ராஜாவுடைய குணம் எப்படி இருக்குதான் நான் படிக்கிறேன் பாருங்கள் யோனா எழுதுன புத்தகம் நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்தி இருபதனாயிரம் பேருக்கும் அதிகமான மனுஷருக்கு அநேக மிருக ஜீவன்களுக்கும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவைக்கு நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார் இயேசுடைய கேரக்டரே நம்ம மேலே ரொம்ப அன்புங்க அவர் நம்மளை ஆசிர்வதிக்கணும் இன்றைக்கி கவனித்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் எழுந்தால் நீங்கள் தாங்குவீங்களா உங்கள் பிள்ளைகள் ஏதோ ஒன்று கேட்குது கேட்கும் பொழுது சொல்லுது இதை நீங்கள் வாங்கி தரல எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எப்படியாவது வாங்கி தந்துடுறேன் நீ சாப்பிடுமா எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை அப்படி ப்ளீஸ் பண்ணி அன்பை காட்டி சாப்பிட வைக்கிறோம்ல இன்னைக்கு நீங்கள் இயேசுவுக்கு முன்னால் இருந்தா ஏசு நீ பட்னியாக கிடக்கிற அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க நிச்சயமாக உங்கள் சந்தோஷம் ஏசுக்கும் சந்தோஷம்தான் அதனால் இதை கேட்குற ஒவ்வொரு பேரும் இதுவரைக்கும் நீங்கள் நல்லா ஜோ பண்ணலாம் உண்மையிலேயே நான் கருத்துடைய நாம மைமே உண்டாவது இருக்காது சொல்லுகிறேன் அநேகர் மத்தியில் ஜபங்கள் எலும்பி இருக்குது அதை பார்க்க முடியுது சின்ன பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு செருப்பில் சொல்லுவாள் அங்கிள் அடுத்த ப்ரேயர் எப்போ வைப்பீங்க கான்ஃபரன்ஸில் ப்ரேயர் பண்ணுறோம் அவள் சொல்லுவா அங்கிள் அடுத்த ப்ரேயர் எப்போ வைப்பீங்க இத்தனை மணிக்கா ஆ வர்றேன் அங்கிள் கூப்பிட்டுருங்க ஒரு ஜபம் மாற்றம் வந்துருச்சு இனி நம்ம அடுத்த கட்டம் போகணும் உபவாசம் பண்ணணும் மன்றாடணும் கதறணும் என் தேசம் மாற்றம் அடையா அடையணுங்கிற அந்த ஒரு ஒரு வைராக்கிய ஜபம் எழும்பணும் இதை தாங்க இன்றைக்கு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் இந்த இடத்துல அவருடைய குணங்களை போட்டிருக்கு அவர் நம்ம மேல மனஸ்தவப்படுகிறார் பரிதவிக்கிறார் ஐயோ நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒரு குழந்தை உங்க பிள்ளை அழும் பொழுது உங்களுக்கு தாங்க முடியலையே அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் நம்ம தேசத்தின் தீமைகளை இந்தியாவின் தீமைகளை மாற்றி தேவன் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பாருங்க ஏன் உபவாசம் இருக்க வேண்டும் நம்ம தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும் நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் உங்கள்கிட்ட இருக்கிற குறைகள் இன்னைக்கு நல்லா ஜோ பண்ணுறாங்க பண்ணி முடித்த பிறகு டீம்னால் உட்காந்துட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் சிரித்து கொண்டு இருக்கிறோம் இது நம் தேசத்திற்காக தேசத்திற்காக ஜபத்தில் தரித்திருக்க வேண்டிய காலங்கள் தேசத்திற்காக மன்றாட வேண்டிய காலங்கள் இந்த நாளிலும் உங்களை ஆயத்தப்படுத்துங்க இதை கேட்குற எல்லாரும் என்னோடு இணைந்து ஜபிப்பீங்களா யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நினைவே பட்டணத்தின் அழிவுக்கு மாற்றம் அந்த ஜனங்கள் உபவாசம் பண்ணினார்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் கர்த்தர் அவருக்கு தீங்கை தீங்கை குறித்து மனஸ்தாவப்பட்டு அதை செய்யாது இருந்தார் இந்த வேலையில் எல்லாரும் ஜோ பண்ணுங்க நம்ம பார்க்கறது ஒரு சின்ன புத்தகம்தான் இந்த யோனா புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை மாத்திரம் பார்த்துருக்குறோம் எல்லாரும் ஜெபிக்கலாமா ஸ்தோதரிக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறம் பிதாவே ஏன் உபவாசிக்க வேண்டும் ஆண்டவரே ஏன் உபவாசம் இருக்க வேண்டும் என்ற இந்த வார்த்தைகளுக்கு நீ பதில் கொடுத்தீரே அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதை கேட்கிற அனைவருக்குள்ள உபவாசம் என்கிற ஒரு தாக்கம் வரட்டும் உபவாசம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் வரட்டும் இதுவரையிலும் நாங்கள் சாப்பிட்டு ஜோமண்ணும் இதுவரையிலும் நாங்கள் கூடி ஜோமண்ணும் நைட்டு ஜோமண்ணும் சப்பா தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஐயோ எங்கள் தேசத்தில் இருக்க அந்த வாதை மாறட்டும் ஆண்டவரே நீ உபவாசம் பண்ணி செபிக்கணும் ஆண்டவரே என் திறப்பில் நின்று மன்றாடனாண்டவரே ஆண்டவரே வேதத்தில் பார்க்கிறோமே நினைவே பட்டணத்தார் தகப்பனே ஆண்டவரே அவர்களுடைய புலம்பல் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததே ஆகிலும் உங்களுடைய உங்களுடைய அன்பின் குணத்தை போட்டிருக்கிறீங்களே நான் மனஸ்தாபப்படுறேன் அவங்களுக்காக பரிதவிக்கிறேன்னு சொன்னீங்களே எங்கள் இந்தியாவுக்கும் பரிதவிக்கணும் ஆண்டவரே எங்கள் இந்தியாவையும் காப்பாற்றணும் ஆண்டவரே எங்கள் இந்தியாவுக்கு மாற்றம் வரணும் ஏசப்பா எங்கள் இந்தியாவுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் இதை கேட்குற நீங்கள் என்னோடு இணைந்து ஜோம் பண்ணுங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்கள் இசுவே நான் உபவாசம் பண்ணி ஜோபம் பண்ணுவேன் ஆண்டவரே ஆண்டவரே இனி தரித்திருந்து ஜபம் பண்ணுவேன் ஆண்டவரே என்கிட்ட எந்த கெட்ட குணங்களையும் நான் வரவிடுவதில்லை ஆண்டவரே என் ஜென்ம குணாதிசயங்கள் ஒருவேளை தகப்பனே என்னிடத்திலும் பொல்லாத கிரிகள் இருந்து அதை எடுத்து போடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே இதை கேட்கிற யாவருக்குள்ளும் ஜப ஆவியை ஊற்றுங்க மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற அந்த கிருபைகளை கட்டளையிடுங்க நீங்கள் தகப்பனே ஆண்டவரே நீர் நாங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது அதை கவனிக்கிற கர்த்தராய் இருக்கிறேன் நினைவே ஜனங்களுடைய உபவாசத்திற்கு பதில் தந்த தேவன் இதை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் உபவாசத்துக்கு ஆயத்தப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க போகிறதற்காக நன்றி அடிமையின் தர மட்டும் தாழ்த்துக்கிறோம் எல்லா துதிக நம்ம கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் உபவாசம் பண்ணுங்க நிச்சயமாய் தேசத்திலும் நம் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் ஏசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆமேன் ஆமீன் Amen.